നമസ്കാരം ശ്രീമന് നാരായണീയം ഇരുപത്തി എട്ടാത് ദശകം ഒൻപത് പത്ത് ശ്ലോകങ്ങൾ ഒൻപതാവത് ശ്ലോകം വരുണീദേവി തോന്തൽ അതിമോകന വിഭ്രമാ மதயந்தே கலுவருணி நிராகாத் தமச பதவீ மதமேன அதிசம்மான மீனிங் ததான அப்பொழுது அதி மோகன விப்ரமா மிகவும் மயங்க செய்யக்கூடிய சேஷ்டைகளை உடையவளும் மதயந்தி மதத்தை உண்டாக்குபவளுமான வாருணி வாருணி தேவியானவள் நிராகாத்து தோன்றினாள் துவம் தாங்கள் தமசர் அஞ்ஞானத்திற்கு பதவி இருப்பிடமான ஏனாம் இந்த வாருணி தேவியை அதிசமானனையா அதிக பகுமானத்துடன் மகாசுரேபிய பெரிய அசுரர்களின் பொருட்டு ஆதா கொடுத்தீர்களாமே பத்தாவது ஸ்லோகம் ஸ்ரீ தன்வத்ரி பகவான் தோன்றுதல் சுந்தரஸ்ததத்துவம் நனுதன் வந்தரிருந்தி தோம்புராசேகே அமிரம் கலசேவகன் கரபியா அகில தேம் கர மாரு தலையகேம் கர ச மீனிங் ததா அப்பொழுது ம் தாங்கள் தருணாம்புத சுந்தர மேகம் மேகம்போல் அழகியவரும் கலசே குடத்தில் உள்ள அம்ருதம் அம்ருதத்தை கராபியாம் கைகளால் வகன் தரிக்கின்றவருமான தன்வந்திரி தன்வந்திரி பகவானாக அம்புராஷே சமுத்திரத்து நின்று உதித்த தோன்றினீர் மாறு ஏச ஹோ ஐரப்பா அகிலார்த்தி என்னுடைய சகலவிதமான பீட்டையையும் ஹர போக்க வேண்டும் வியாகியானம் ஷரீரத்திற்கு நேரும் துன்பத்திற்கு ரோகம் என்று பெயர் மனதிற்கு ஏற்படும் துன்பத்திற்கு துக்கம் என்றும் சோகம் என்றும் பெயர் ஜீவாத்மாவிற்கு ஏற்படும் துன்பத்திற்கு பிறப்பு இறப்பு என்று பெயர் இம்மூன்றும் அற்றவனே மகாபாகியசாலி ரோக்கம் விலகுவத விலகுவதற்கு மருந்தும் மனக்கவலை நீங்குவதற்கு மந்தர ஜபம் பகவத்கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம் முதலியவைகளும் ஜனன மரணம் நீங்குவதற்கு ஆத்ம ஞானமும் இம்மூன்றும் நற்பயனை நட்பயனை காரணம் ஸ்ரீ பகவானே ஆவார் அப்படிப்பட்ட ஹரி ஸ்ரீ நாராயணனே வைத்தியராய் தன்வந்திரி என்ற பெயருடன் பாற்கடலில் நின்று வெளிவந்தார் தன்வந்திரி ஸ்லோகம் ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे नमः ॐ श्रीहरये नमः श्रीगुरुयुरप्पाशरणम् इरु दशकं मुचिटु